தமிழக பாஜக தலைவர் உங்கள் அண்ணாத்துறை அண்ணாமலை உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார். நாள் 4 ஜூன் 2022. கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8056137459. 8148165174. மின்னஞ்சல் முகவரி in.orenadu@gmail.com. தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிற திமுக தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு திட்டமிட்டு பத்திரிகை மேலையும் அதனுடைய செய்திகள் வெளியிடுற மேலையும் வழக்கு கொடுக்குறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அதுவும் இந்த கேஸ்ல குறிப்பாக இந்த G2 நிறுவனத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இவரா? ஓ இவரா? ECR ரோடு, அந்த ECR ரோடு என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாலைன்னு வைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு வேற இடத்துல கொடுத்துட்டு அந்த G2 சாலைன்னு வச்சா பொருத்தமா இருக்கும். அதோ தெரியுதுல அந்த தூரத்துல வைக்காடு, அது பூரா நம்மளதான். பூரா தேங்கப்பா, அந்த தென்னந்தோப்பு அதுவும் நம்மளதான். அந்த எருமாடு எல்லாம் மேயுது, அது ஒரு கருத்தாவே சொல்றேன். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு இடத்துல நம்ம பேர் வைப்போம். ஆனா ECR G2 சாலின் வச்சா தான் சரியா இருக்கும். G2 நிறுவனம் ஒரு ஜோடனையாக ஒரு கேஸ் ரெடி பண்ணி அதுல ஒரு பத்திரிகையை சிக்க வைத்து அதுல நிருபர்களை சிக்க வச்சு ஒரு சிவில் கேஸ கிரிமினல் கேஸா மாத்தி அட பாவி சென்னையில் பிரபல கட்டுமான நிறுவனத்திடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் யூடியூபர்கள் சவுக்கு சங்கர், நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. மாரிதாஸ் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய அதுல 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அடுத்து அரெஸ்ட் பண்றதற்கு முனைப்பு காட்டும் பொழுது தமிழகமே கொந்தளித்தது. பாரதிய ஜனதா கட்சி உட்பட நாங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். அரெஸ்ட் பண்ணிருவேன் மூடலயே இருக்கீங்களே, என்ன யாரா சொல்லி அமைச்சாங்களா? இந்த காற்று அவசரத்தை பார்க்கும் பொழுதே G2 நிறுவனத்திற்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருப்பது இந்த கேஸ் மூலமாக நமக்கு அம்பலமாகிறது. என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரிய மாட்டது. விகடன் குழுமத்தோடு நாங்கள் நிற்கின்றோம். பத்திரிகையாளராக சகோதரர் மாரிதாஸ் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளராக சவுக்கு சங்கர் அவர்கள் இதில் அவரையும் வந்து ஜோடனை செய்து நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சொரியடா. அவர்கள் இதுல இஷ்யூ பார்த்தாங்க, தனிநபர்களை பார்க்கவில்லை. இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டிய அணுகுமுறை. ரத்தம் வர சொரிஞ்சிட்டியடா. பத்திரிகையாளராக கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நசுக்க பார்க்கின்றார்கள். இவர்கள் அனைவரோடும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். G2 காட்டுகின்ற அக்கறைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு காமிச்சாருன்னா பாதி குற்றங்கள் தமிழகத்திலே நடக்காது. என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன் தம்பி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கார்கூடல்பட்டி பஞ்சாயத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட வேளாண் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிலாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. வேளாண் பொருட்கள் கொண்ட பையை பயனாளி ஒருவருக்கு ராஜேஷ்குமார் MP கொடுக்க அந்த நபர் மேடையிலிருந்து கீழே இறங்குவதற்குள் அந்த பையை திமுக நிர்வாகி ஒருவர் வெடுக்கென பிடுங்கினார். கொடுத்ததை பிடுங்கிக் கொள்கிறாரே என அவர் திடுக்கிட்டு பார்க்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பை வேறொரு பயனாளியின் கைக்கு மாறியது. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.